அம்மா பிரெட் பாக்கெட் எங்க இருக்கு இந்த பாட்டில வேற திறக்க முடியல ஐயோ ஷரப் நீ எப்பதான் இதெல்லாம் கத்துக்குவ நல்லா பாரு அம்மா அப்பா அண்ணா பாட்டி யார் வந்திருக்கான்னு பாருங்க டன் டடாய் எலினா ஹாய் எப்படிமா இருக்க நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு உயிரே போன மாதிரி இருந்துச்சு நீ வழி தெரியாம கஷ்டப்பட்டியா இட்ஸ் ஓகே ஆன்ட்டி ஹான அட்வென்ச்சரா இருந்தது பட் தேங்க் காட் சோனா கரெக்ட் டைம்க்கு வந்துட்டா நீ ரொம்ப அழகாயிட்ட அழுக்கு குட்டி அங்கிள் ப்ளீஸ் அம்மா கூட இப்ப என்னால அழுக்கு முடிஞ்சின்னு சொல்றது இல்ல ஆனா நான் சொல்லுவேன் நீ எப்படி இருந்தன்னு ரிமைண்ட் பண்ணோம் இல்லையா பாட்டி பாட்டி உங்க பையன் கிட்ட இந்த மாதிரி கூப்பிட வேணான்னு சொல்லுங்க டேய் அழுக்கு குட்டி இனிமே அப்படி கூப்பிடாத யாரோ அழுக்கு குட்டி அப்படி கூப்பிட கூடாது அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க சூப்பரா இருக்கேன் நீ இல்லாத நேரத்துல எவ்வளவு முயற்சி பண்ணாங்க 1 கிலோ கூட குறைக்க முடியல ஆமா இப்ப நீங்க என்ன ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்பலாம் ஹாண்டா கார் விக்கறேன் ஆ சரி நான் உள்ள போறேன் இல்லனா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடு சரி போ போ ரொம்ப டென்ஷன் ஆக்குறாரு நல்ல வேளை நீ சரியான டைம்க்கு தான் வந்திருக்க ஷோனாவும் இப்ப ஃப்ரீயா இருக்கா நீங்க ரெண்டு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஐ அம் சோ ஹாப்பி அவ லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரீயா இருக்கா ஏனா சம்மர் வெகேஷனா இருந்தாலும் சரி போட்ஸ்க்கு அப்புறம் லீவு கிடைச்சாலும் சரி எப்ப பாரு உங்களுக்கு படிப்பு 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 ஷோனா இவ்வளவு ஊரும் கூட்டிட்டு போ ரொம்ப டயர்டா இருக்கா நான் இவளுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன் ரசகுல்லா வேணுமா போ சோனா அம்மா இருந்ததனால சொல்லல தேவ் சார் ரெண்டு மூணு வாட்டி கால் பண்ணிட்டாரு வா நான் உனக்கு உன்னோட ரூம் காட்டுறேன் பேக் ப்ளீஸ் யா ஓ காட் மிஸ்டர் ரூட் கிட்ட நானும் ரூடா பிஹேவ் பண்ணிட்டேனா ஆல்ரெடி 9 மணி ஆயிடுச்சு 5 மணிக்கு வரேன்னு சொன்னேன் ஆனா அவர் எதுக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணாரு ஓ மை காட் 8 மிஸ்டு கால் காட் இப்போ நான் என்ன பண்றது இந்நேரத்துக்கு அவர் போயிருப்பாரு சரி போய் பார்க்கலாம் அக்கா என்னாச்சு நீங்க எதுக்காக டென்ஷனா இருக்கீங்க தேவ் இன்னும் வீட்டுக்கு வரல அதனால தான் ஓஹோ ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருப்பான் சீக்கிரம் வந்துருவான் பாவம் எவ்வளவு வேலை செய்யறான் பாவம் எப்ப பார்த்தாலும் வேலை 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 அவனுக்கு மூச்சை விட கூட டைம் இருக்கான்னு தெரியல அவ இப்ப ஆபீஸ்ல இல்ல யாரையோ பார்க்க வெளியே போயிருக்கா அப்படியா யார பார்க்க போயிருக்கா இவ்வளவு நேரம் வீட்டுக்கு வராம இருக்கா தெரியலையே அவன் சாப்பிட்டானோ இல்லையான்னு கூட தெரியல அக்கா உங்களுடைய பாதி ஆயுள அவனை வளர்க்கறதுலயே கழிச்சிட்டீங்க மீதி ஆயுளையும் நீங்க அவனுக்காக காத்திருந்தே கழிக்கலான்னு நினைச்சிட்டீங்களா அவனை சீக்கிரமா வீட்டுக்கு வர வைக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்னது நீங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க மருமக வீட்டுக்கு வந்துட்டானா அதுக்கப்புறம் பாருங்க 5 மணிக்கு முன்னாடியே அவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான் அண்ணி நீங்க எதுக்கு சுத்தி வளைச்சு எல்லா விஷயத்தையும் தேவோட கல்யாணத்துக்கு கொண்டு வந்துறீங்க நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல தேவுக்கு இன்னும் கல்யாண வயசு வரல அக்கா நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன் அம்மாக்கு தன் மக எப்பவும் குழந்தையா தான் தெரிவான் நீங்க சீக்கிரமா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க இல்லனா இப்படி தான் வீட்டுக்கு வராம வெளியவே இருப்பான் அவர் இங்க இல்ல சோனா நீ ஒரு ஸ்டூப்பி என்ன குயின் விக்டோரியாவா உனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்களா அதுவும் மிஸ்டர் தீக்ஷித் நேவா மிஸ்டர் தீக்ஷித்
இவரே 10 மணி வரைக்கும் இங்க இருக்காரு மிஸ்டர் தீக்ஷித் இங்க வேற ஏதாவது மீட்டிங் இருந்துச்சா நீங்க இவ்ளோ நேரம் இங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உட்காருங்க நீங்க உட்கார மாட்டீங்களா யா கண்டிப்பா நீங்க போமா இல்லையா மேம் வாட்டர் உங்களுக்கு ஏதாவது வேணுமா இல்ல ஏதோ வேண்டாம் थैंक यू நீங்க டயர்டா இருக்கீங்க நாள் முழுக்க வேல இருந்திருக்கோம் ஏதாவது சாப்பிடலாமே ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வாங்க சரி இன்னொரு காபி எடுத்துட்டு வரவா யா உட்காருங்க மிஸ்டர் தீக்ஷித் நாம நின்னு கூட பேசலாமே ஏ ஐ மீன் ஐம் ஓகே நீங்க ரொம்ப நேரமா எனக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க இன்னொரு காபி எடுத்துட்டு வருவானே வெயிட்டர் சொன்னாரு சோ ஆப்வியஸ்லி நீங்க நிறைய காபி குடிச்சிருப்பீங்க சேர்ல ரொம்ப நேரமா உட்கார்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு பேக் பெயின் கூட ஸ்டார்ட் ஆயிருக்கும் இல்ல இல்ல ஐ அம் ஃபைன் ஆக்சுவலி நான் எதுக்காக லேட்டா வந்தனா என்னோட கசின் கொல்கத்தால இருந்து வந்திருந்தா அவ தொலைஞ்சு போயிட்டா அவளை தேடுறதுக்காக எக்ஸ்பிளனேஷன் எதுவும் தேவையில்ல பட் மிஸ்டர் தீக்ஷித் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிதான் ஆகணும் நீங்க எனக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க என்ன உங்க கால் வெயிட்டிங்ல இருந்துச்சு அதனால தான் அதா சொன்னல எலினா தொலைஞ்சு போயிட்டா சோ அதனால கால் பண்ணி அவ எங்க இருக்கானே கேட்டுட்டே இருந்தேன் அதனால தான் பட் மிஸ்டர் தீக்ஷித் என்னால எப்படி ரிலாக்ஸ்டா இருக்க முடியும் எல்லாம் நார்மலா இருந்ததானே நான் ரிலாக்ஸா இருக்க முடியும் இங்க எதுமே நார்மலா இல்ல அதாவது உங்களுக்கு எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும் நீங்க நிறைய மீட்டிங்ஸ் கேன்சல் பண்ணி இப்ப நஷ்டமாகற விஷயத்தை நான் கண்டிப்பா தந்தே ஆகணும் இல்லையா அதனால தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் நான் டாக்டர் சேனா கிட்ட பேசினேன் அவரோட வார்னிங்ஸ்ல சொல்லணும்னா அம்மாவோட ரிப்போர்ட்ஸ்ல மேஜிக் பண்ண மாதிரி இருக்குன்னாரு ரொம்ப இம்ப்ரூவ்மென்ட் இருக்கான் தட்ஸ் கிரேட் அபினா ஆண்டியோட டேப்லெட்ஸும் குறஞ்சிரும் ஆனா அவங்க டயட்ட கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் சரி நீங்க என்ன எதுக்காக பார்க்கணும்னு சொன்னீங்க மிஸ் போஸ்னா பர்சனலா வந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன் சோ தேங்க் யூ நீங்க என்ன எம்பரஸ் பண்றீங்க மிஸ்டர் தீக்ஷித் நான் என்னோட வேலையை மட்டும் தான் பண்ணேன் அதோட வீட்ல நடந்த விஷயத்துக்காக ஐ அம் சாரி அம்மா கிட்ட நான் பேசினேன் அத்தை கிட்ட நான் பேசிறேன் இன் ஃபேக்ட் அம்மா உங்ககிட்ட ஏன் அப்படி பேசணும்னு நினைச்சு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க சோ ஐ திங்க் யூ ஷட் கம் பேக் நீங்க இந்த விஷயத்தை சொல்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்களா ஐ அண்டர்ஸ்டாண்ட் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிருக்கும்ல நீங்க வரலனா அம்மாவோட ஹெல்த் எப்படி சரியாகும்ன்றத பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களால மட்டும் தான் அம்மாவை நல்லா கவனிச்சுக்க முடியும் எனக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தெரியாது அதனால தெளிவா சொல்லிடுறேன் ஐ நீட் யூ ப்ளீஸ் கம் பேக் ஜூஸ் நாளைக்கு நீங்க சீக்கிரம் வர முடியுமா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மிஸ்டர் தீக்ஷித் நான் இதுவரைக்கும் உங்ககிட்ட ஓகே சொல்லல இப்போ நான் சொல்றதை முழுசா கேக்குறீங்களா நீங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க திமிர அதிகமா இருக்கு சில நேரத்துல மரியாதையே இல்லாம பேசுறீங்க மிஸ்டர் தீக்ஷித் நீங்க இம்பாசிபிளா இருக்கீங்க மிஸ்டர் தீக்ஷித் நீங்க இங்க எனக்காக 5 மணி நேரம் வெயிட் பண்ணது இத்தனை காபி குடிச்சது சோ உங்களுக்கு சாதகமா முடிவெடுத்துட்டேன் என்ன பண்ணி எதுக்காக என்ன இப்படி கஷ்டப்படுத்துற உன்னுடைய நல்ல எதிர்காலத்துக்காக நான் செலவு பண்ண மாட்டேன்னா என்ன எதுக்குப்பா நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அவ்வளவு பணத்தை நான் எங்க இருந்து கொண்டு வருவேன் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த கோர்ஸ்ல அட்மிஷன் வாங்கிட்டாங்க எல்லாரும் என்னை விட முன்னேறி போயிடுவாங்க அண்ணா உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல
அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க, உன்னோட அண்ணா மாதிரி. அண்ணா உண்மையே சொல்லணும்னா உன்னோட அப்பா கிட்ட சொந்த வீடு கூட இல்லப்பா. உனக்காக இவ்வளவு பணத்தை நாங்க எங்க இருந்து கொண்டு வருவோம் சொல்லு. நீங்க எதுக்குமா தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. சரி, நான் அந்த கோர்ஸே பண்ணல, விட்டுருங்க. பரவாயில்ல, எனக்கு அந்த கோர்ஸ் வேண்டாம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் சேல்ஸ் மேனா வேலை செஞ்சுட்டு இருக்கான். நானும் அவன் கூட இப்ப வேலை செய்யறேன், ஏதாவது கொஞ்சம் சம்பாதிக்கிறேன். ஏன்னா நான் இந்த கோர்ஸ் மட்டும் பண்ணலன்னா நான் படிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லம்மா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஆனா நீங்க மட்டும் டென்ஷனே ஆகாதீங்கம்மா. நான் என்னப்பா பண்ணுவேன். அமைதியா இருங்க. விக்கி சொல்றது சரிதானே, நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்ல அண்ணி. விக்கியோட அண்ணன் இருக்கா, தேவ் இருக்கா இல்ல அண்ணி? அண்ணே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் நாளைக்கே தேவ் கிட்ட பேசுறேன். விக்கி உன்னோட கோர்ஸ் பண்ண உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. அக்கா நிஜமா சொல்றேன், நீங்க தான் எனக்கு துணையா இருக்கீங்க. என் தேவதைய நீங்க தான் அக்கா, கடவுளுடைய அடுத்த உருவமா இருக்கீங்க. திடீர்னு எங்க போனேன்? பாய் ஃப்ரெண்ட் பாத்துட்டு வரியா? ஷட் அப். பசங்களை தவிர வேற எதுவும் யோசிக்க மாட்டியா? Not really. Okay, இன்னைக்கு டேட்டிங் எப்படி இருந்தது? டேட் இல்ல, மீட்டிங். ஆ, மீட்டிங்கா? என்னோட பாஸ பாத்துட்டு வர. என்னாச்சு தெரியுமா? நான் அவரை 5 மணிக்கு போய் பாத்திருந்திருக்கணும். உன்ன பிக்கப் பண்ண வந்ததுனால நான் லேட்டா வருவேங்கறத அவருக்கு இன்ஃபார்ம் பண்ண சுத்தமா மறந்தே போயிட்டேன். அப்புறம் அவர் எப்படியும் போயிருப்பாருன்னு நான் நினைச்சேன். ஆனா அவர் எனக்காக இது வரைக்கும், அதாவது 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. உனக்காக அவர் 5 மணி நேரம் வெயிட் பண்ணாரா? ஆ, ஒரு பையன் டேட்காக கூட 5 மணி நேரம் வெயிட் பண்ண மாட்டான், ஆனா ஒரு மீட்டிங்காக அவர் வெயிட் பண்ணிருக்காரு. கண்டிப்பா இதுல ஏதோ இருக்கு சோனா. சுமார, தப்பு தப்பா யோசிக்காத. நீ யோசிக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. மிஸ்டர் தீக்ஷித்க்கு அவரோட அம்மா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், பாசம் அதிகம். அதனால நான் ஜாப் கண்டினியூ பண்ணனும்னு நினைக்கிறாரு, இதுதான் விஷயம். சோ அவருக்கு உன் மேல அந்த மாதிரியான இன்ட்ரஸ்ட் இல்லையா? கண்டிப்பா கிடையாது. ஓ சரி, உனக்கு? ஆ இல்ல, கண்டிப்பா இல்ல. இந்த பதில தான் நான் எதிர்பார்த்தேன். இல்லன்னு சொன்னா ஏதோ இருக்கு. இங்க பாரு, இங்க பாரு. இது என்ன க்ளோ? அவன பத்தி பேசும்போது உன் முகத்துல அப்படியே ஒரு க்ளோ வருது பாரு. லைட் எரியுது. க்ளோ இருக்கு. சுமார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எனிவேஸ், நீ அவன் கிட்ட முடியாதுன்னு சொல்லிருப்ப, அதனால அவன் மனசு அப்படியே உடைஞ்சு போயிருக்கும். ஆக்சுவலி அவரோட அம்மாவுக்கு நான் தேவை, சோ அதனால நான் கண்டினியூ பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டேன். நோ, நம்ம ஒண்ணா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சோல. சாரி. ஆக்சுவலி நீ அவங்க அம்மாக்காக திரும்ப போறியா இல்ல அவருக்காகவா? எலினா, இதோ வந்துட்டேன் ஆண்டி. இப்ப வந்துடுறேன். பண்டி, அம்மா நாளைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டேன். அதான் டாக்டர் அக்கா சொன்ன மாதிரி அந்த சார்ட்டா? ஆமா, சார்ட்ல இருக்கிற மாதிரி தான் அம்மா. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் இல்ல, டாக்டர் அக்கா எவ்வளவு உப்பு போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க இல்லாம நீ ரொம்ப கவலைப்படாதப்பா. நாளைக்கு காலையில நியூட்ரிஷன் வந்தானா எதுல எவ்வளவு போடணும்னு சொல்லுவா. தேவா அவகிட்ட பேசுறேன்னு சொன்னா. அதுக்கு தேவ ஒரு விஷயம் பண்றேன்னு சொன்னானா அது கண்டிப்பா நடந்துடும். என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா? நான் தண்ணி எடுத்துட்டு வரேன்.
பாரதியை மேல ரொம்ப கோவமா இருக்கல்ல. நாளைக்கு அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுறேன். அக்கா, நீங்க எதுக்கு அந்த டாக்டர் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேக்கணும்? நீங்க அவளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு எதுக்கு உங்க மரியாதையை குறைச்சிக்கிறீங்க? அண்ணி, குழந்தைய தூக்கணும்னா அம்மா குனிஞ்சுதானே தூக்குவாங்க. அதனால அம்மா மரியாதை இழந்துருவாங்களா? நான் தப்ப சரி பண்ணுங்கிறதுக்காக மன்னிப்பு கேட்க நினைக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு உறவை கடமையை விட ரொம்ப பெருசா நினைப்பேன். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் பணம் தானே ரொம்ப முக்கியம். அதனாலதான் இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டா? அத்த, அப்படின்னா டாக்டர் பாஸ் நீங்க அவமானப்படுத்தினேங்கிறத ஒத்துக்கிறீங்களா? என்னப்பா தேவ், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அவமானப்பட்டது உண்மைதானே? உண்மைதான். அத்த, ஆனா இதுக்கப்புறம் கவனமா இருங்க. அம்மாவோட ஹெல்த் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியங்கிற விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும். டாக்டர் போஸ் வந்ததுல இருந்து அம்மாவோட உடல்நிலை எவ்வளவோ முன்னேறி இருக்கு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, டாக்டர் போஸ் ஒரு டாக்டர், வேலைக்காரி கிடையாது. ஆனா தேவ், அவளை பொறுத்த வரைக்கும் பணம் தான் பணம் மட்டும் முக்கியமா இருந்திருந்தா அவ இந்த வேலையை விட்டுட்டு எப்போ வெளியில போயிருப்பா? நான் அப்பவும் அவளை போஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கும் கூட அவ்வளோ தப்பா பேசி என்ன அவமானப்படுத்தாதீங்க ப்ளீஸ். இவ என்னப்பா சொல்லுவா? இவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அண்ணா, நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க எந்த தப்பு பண்ணலையே. ஆனா யார் இந்த தப்பு பண்ணாங்களோ அதுல எனக்கும் சரிபாதி பங்கு இருக்கு இல்லையா ஐஸ்வரி? முதல்ல நீ டாக்டர் வர சொல்லு, ஏன்னா நீ நல்லா இருக்கிறது தான் மற்றவங்களுடைய பிடிவாதத்தை விட ரொம்ப முக்கியம். இன்னொருத்தவங்களுடைய வீட்டிலலாம் இந்த மாதிரி உரிமையெல்லாம் எடுத்துக்காது. மாமா, என்ன நீங்க, இது மற்றவங்க வீடு கிடையாது, நாங்கள் மற்றவங்க இல்லை. நான் ஜஸ்ட் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம தெரியாம கூட இந்த விஷயத்துல தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அம்மாவோட ஹெல்த் எனக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம். தெரியாம மட்டும் இல்லைப்பா, தெரிஞ்சும் தப்பு பண்ணக்கூடாது. ஜோயி, பின்னால பேச முடியாது. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருக்காங்க, எப்படி பேசுவ? பாய். இப்போ நீயே எக்ஸ்பிளைன் பண்றியா இல்ல நானே உன்கிட்ட கேட்கணுமா? கம் ஆன், வேற என்ன சொல்லுவேன்? ஜாய் ரொம்ப டூ மச்சா இருக்கான். நான் கொல்கத்தால இருந்து இங்க வந்துட்டேன், ஆனா இப்பவும் ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும் சொல்றான். சோனா, டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா ரிமோட் கூட வேலை செய்யாது, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வேலை செய்யுமா? சரி, நீ அவனை மிஸ் கூட பண்ண மாட்டியா? இல்ல. சரி, என்ன விட உன்னை பத்தி சொல்லு. எவனாவது கிடைச்சானா? ப்ளீஸ், இல்லன்னு மட்டும் சொல்லிடாத. நீ என்னோட சிஸ்டர், இன்னுமா சிங்கிளா இருக்க? இல்ல. உனக்கு ஞாபகம் இருக்கா, லீவ்ல நம்ம சுத்தணும்னு பிளான் பண்ணும் போதெல்லாம் நீ எனக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கு, ஆனா நான் படிக்கணும்னு சொல்லுவேன். சோ சோ படிக்கிறவங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டாங்க. சோ எனக்கு கிடைச்சத நான் எப்படி மறக்கிறது? எனக்கு நல்ல ஃபேமிலி கிடைச்சிருக்கு, நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்காதல்ல. மிஸ்டர் தேவ் தீக்ஷித், ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட், எப்படி இருக்கா பாரு. வாட் எ பர்சனாலிட்டி, சோ குட் லுக்கிங். யாரோ ஆர்டிகல் கூட எழுதிருக்காங்க, அதையும் கொஞ்சம் படி. போட்டோவே பார்த்துட்டு இருப்பியா? ஹூ கேர்ஸ், இவ்ளோ அழகா இருந்தா அப்ப நல்லவனதானே இருப்பா? ரொம்ப கன்ஃபியூசிங்காவும் இருப்பாரு, மிஸ்டீரியஸாவும் இருப்பாரு. இவரை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுக்கிறதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இவனை முதல்ல பாரு, எவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்கான். ஒருவேளை சோனா, இத்தனை வருஷமா நீ வெயிட் பண்ண பர்சன் இவனா கூட இருக்கலாம்ல. லவ் ஆஃப் யுவர் லைஃப். சுமார், இவர் என்னோட பாஸ், வேற எதுவும் இல்ல. ஆர் யூ ஷூர், உனக்கு எந்த இன்ட்ரஸ்டும் இல்லையா? அப்படினா ஓகே, நீ ஒன்னு பண்ணு. நீ அவர்கிட்ட என்ன இன்ட்ரோ பண்ணிடு. சப்போஸ் நீ பண்ணலனா நீ லைன்ல இருக்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். இருக்கியா சோனா? சோனா, எஸ், சோ குட் லுக்கிங். இந்த ஆர்டிகலை கண்டிப்பா படிக்கணும். ஓ சாரி. யா, சொல்லுங்க. ஒரு பட்டன் போடல. இப்ப சொல்லுங்க,
அது நான் ஆண்டியோட ரிப்போர்ட் வாங்குறதுக்கு வந்த. அம்மாவோட ரிப்போர்ட்ஸ் வாங்க வந்திருக்கீங்களா? அத பார்த்துட்டு சார்ட் ரெடி பண்ணனும்ல. ஓகே. வாங்க உட்காருங்க. இதோ இது அம்மாவோட ரிப்போர்ட்ஸ். ஆக்சுவலி எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கா? எல்லாமே இல்ல. என்ன? அது கொலஸ்ட்ரால் இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இல்லையே, எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி தானே இருக்கு. என்னாச்சு சொல்லுங்க. சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? எனக்கு எல்லாமே நார்மலா தெரியுது. ஏதாவது நார்மலா இல்லைனா என்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க ப்ளீஸ். நான் ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன். சில நேரத்தில் பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே பிரச்சனையாக இருக்கும். For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.